Hi friends, one more question. Cosecant square 67 minus tan square 23 equal dash. So, the value will be going to be given. So, cos square 67. So, we will form a theorem. Cos 90 minus theta secant theta will be given. Okay, so, we will have 67. Cosecant 90 minus 67 equal secant 23 degree சொல்லலாம். ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் 23, ஓகேங்களா, சீக்கன் ஸ்கொயர் 23 மைனஸ் டேன் ஸ்கொயர் 23 ஈக்குவல், ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1. ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு தெரியும், ஷார்ட்கட் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டைமும் டேன் தீட்டா ஈக்குவல் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா, காட் தீட்டா ஈக்குவல் கொசிகன் தீட்டா டிவைட் பை சீக்கன் தீட்டா, ஓகேங்களா. ஸோ டேன் தீட்டானா சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா, காட் தீட்டானா காஸ் டிவைட் பை சீக்கன் தீட்டா. ஸோ ஒரு ஃபார்மில் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா sin 90 minus theta cos theta, tan 90 minus theta cot theta, secant 90 minus theta cosecant theta, சரிங்களா. நெக்ஸ்ட் sin theta equal 1 divided by cosecant theta, cos theta divided by 1 divided by secant theta, cosecant theta னா 1 divided by sin theta. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், சரிங்களா. அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணியே நீங்கள் டிக்னாமெட்ரியில் இருக்க எல்லா ஃபார்முலாஸ்க்கும் 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.